ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு பிரணயா கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ், ப்ரெட் அல்வா. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது எல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. ப்ரெட் 7 பீஸ் சைடை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கண்டன்ஸ் மில்க் 1/2 கப், சுகர் 1/4 கப், பால் 1 கப், முந்திரி பருப்பு 20, நெய் 1/4 கப்பு, ஏலக்காய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் ப்ரெட் அல்வா செய்ய தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க நெய்யை ஒரு பேனில் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. நான் அந்த ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் 4 பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறையா எண்ணெய் விட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால பாதி நெய் பாதி எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்துச்சு. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா, நாம் நார்மலாக ப்ரெட் டோஸ்ட் செய்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் மட்டும் விட்டு இந்த மாதிரியும் டோஸ்ட் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா செவந்து வரணும், நல்லா மொறு மொறுன் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீதி இருக்க எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலை சேர்த்திக்கலாம். அந்த பால் எல்லா ப்ரெட்டிலையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சுகரையும் கண்டன்ஸ் மில்க் 1/2 கப்பையும் இதில் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா பாலே 2 கப் எடுத்து கொஞ்சம் சுண்ட காய்ச்சி இதில் சேர்த்திக்கலாம். சுண்ட காய்ச்சின பால் சேர்த்துறதா இருந்தால் 1 கப் சுகர் தேவைப்படும். கண்டன்ஸ் மில்க் சேர்த்தும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதனால் இப்போ இதில் நான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன். இதை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா பால் உங்களுக்கு அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரெட்டை அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். 1-2 பால் ஒன்றா சேர சேர ப்ரெட்டு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் விட்டாலும் சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும், அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான். ப்ரெட் அல்வா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வரும்போது உங்கள்கிட்ட ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட் அல்வா இது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரணயா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.